இப்போ மேபி தலைவனா மாறலாம் மேபி எல்லாம் இல்ல விஜய் தான் தோள் கொடுங்க விஜய் வந்துருவாரு ரொம்ப நல்லது செய்வாரு கண்டிப்பா நல்லது மட்டுமே செய்வார் இது அவர் அனௌன்ஸ் பண்ணப்ப உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது இருவத்தஞ்சுக்கு முன்னாடி இருவத்தாறு வந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது இல்ல அவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேணால நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அது அவரோட ரியல் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அது சரியோ தப்போ அதுலேருந்து மாறவே மாட்டார் ஏன்னா அந்த ஒரு தடவை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய யோசிச்சிருவார் கண்டிப்பாக ஜெயிப்பார் அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விஜய் பிறக்கும் போது நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் விஜய் பெரியவங்கள்லாம் தூக்குனாங்க அதுக்கப்புறம் நான் தூக்குனேன் நான் தான் கடைசி சின்ன இருந்தேன் அப்போது ரொம்ப டைனியாக இருக்கும் விஜய் அப் பிறந்த போது ஆனால் அவர் வளரும் போது அக்கா மாமாலாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க விஜய் தானே எங்கள் ஃபேமிலிக்கே அடையாளம்ல விஜய் பேரை வச்சு தான் விஜயோட தம்பி அப்படின்னு தான் விக்ராந்த் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஆ இந்த ஃபோட்டோ விஜய் தூக்கி வச்சிருக்கிறது விக்ராந்த் இது என்னோடய பெரிய பையன் விஜய் தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரோல் மாடல் விஜயோட சிஸ்டர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் அது ரொம்ப பாதிச்சுச்சு கண்டிப்பா இப்போ வரைக்கும் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் அந்த குழந்தைய இறந்துட்டாங்க அதுலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி குய்ட்டாயிட்டாரு இந்த ஜென்மத்தில் விஜய்க்கு நான் தான் சித்தி ஒரே சித்தி நம்ம எல்லார் வீட்லேயும் தளபதி ஒருத்தர் ஆனால் தளபதி வீட்லேருந்தே இப்போ ஒருத்தவங்க வராங்க வெல்கம் ஷீலா மேம் நம்ம ஆக்டர் விக்ராந்தோட அம்மா நம்ம தளபதியோட சித்தி ப்ளீஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் ஸோ எங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் உங்களுக்கு விஜய் சாரோட பர்த்டே எவ்வளோ ஸ்பெஷல் இவங்க எல்லார் மாதிரியும் உங்களை மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்

விஜய் சார் பிறந்தப்ப நீங்க வந்து கையில வாங்கிருக்கீங்க கண்டிப்பா அந்த நாள் அதை பத்தி சொல்லுங்க அது வந்து விஜய் பிறக்கும் போது நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அக்கா மாமா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல வெளியில ஆஸ் யூஸ்வல் அந்த டெலிவரி நடக்கும் போது வெளியே நிற்கிறது பெரியவங்க நாங்கள் எல்லாரும் இருந்தோம் விஜய் பெரியவங்கெல்லாம் தூக்குனாங்க அதுக்கப்புறம் நான் தூக்குனேன் நான் தான் கடைசி சின்னவளா இருந்தேன் அப்போ அதனால கடைசியா தூக்குனது ரொம்ப டைனியா இருக்கும் விஜய் அப்பறந்த போது அதுக்கப்புறம் நல்லா நார்மல் பேபி அப்படி தான் இருந்தார் ஆனால் அவர் வளரும் போது அக்கா மாமாலாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க மாமா வந்து நிறையா தெலுங்கு ஹிந்தி மூவிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா ரெண்டு பேரும் அவுட்டோர் போயிடுவாங்க அந்த அவுடோர் போயிட்டுருக்க டைமில் நான் அம்மா நாங்கள்லாம் தான் கொஞ்சம் விஜய் அவர் விஜய் குட்டியாக இருந்தப்போ நாங்கள்லாம் தான் ரொம்ப நேரம் விஜய்யோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் தான் அவர் வளரும் போது கூட இருந்திருக்கிறோம் ஸோ வளரும் போது கூட இருந்திருக்கீங்க ஸோ சார் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா வருவாங்க சின்ன வயசுல இல்லை அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி தோணவே இல்லை விஜய் வந்து ஒரு ஆக்டர் ஆவார்னே நாங்கள் யாரும் நினைக்கல அது அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகி இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி 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 ஸோ நீங்களே சொன்னீங்க நாங்கள் எதிர்பார்த்தது இல்லைன்னு விஜய் சாரை வந்து குழந்தையாக கையில் வாங்கியிருக்கீங்க அப்புறம் ஒரு காலேஜ் பருவத்தில் பார்த்துருப்பீங்க அப்புறம் ஒரு ஹீரோவாக பார்த்துருப்பீங்க இப்போ மேபி தலைவனாக மாறலாம் கண்டிப்பாக நம்ம வந்து மேபிலாம் இல்லை மேபிலாம் இல்லைல்ல ஆ இவங்கெல்லாம் இருக்காங்க அவருக்கு தோல் கொடுக்க அப்புறம் என்ன விஜய் தான் விஜய் தான் கண்டிப்பா 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 நன்றி நன்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னோட வாழ்த்துக்களும் தேவை கொடுங்க விஜய் வந்துருவாரு ரொம்ப நல்லது செய்வார் கண்டிப்பா நல்லது மட்டுமே செய்வார் அவர் அனௌன்ஸ் பண்ணப்ப உங்களுக்கு எப்படி மேம் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன சொல்றது அது விளக்க முடியாதுல்ல குழந்தை எங்கள் வீட்டு குழந்த பிள்ள மகன் அவர் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது இத்தனை வருஷம் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இப்போது இந்த இடத்துக்கு அவரால் வர முடிஞ்சது கண்டிப்பாக அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயோட உழைப்பு விஜயோட திறமை அவருடைய அமைதியான குணம் அதை தான் அவரை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துருக்கு அவர் ரசிகர்களை லவ் பண்ணுற விதம் சூப்பர் நீங்க சொன்னீங்க அவர் ஆக்டர் ஆவார் அப்படின்லாம் நாங்கள் நினைச்சதே இல்லை அப்படின்னு அதே மாதிரி இந்த ஜானர் அவர் இருப்பார் இப்படி ஒரு கேம் அவர் வந்து மைண்டில் வச்சுருக்காரு அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி அது கெஸ் பண்ணியிருக்கீங்களா அது கூட அவராக அந்த அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாபிக் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது தான் எங் எல்லாருமே அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்போது அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் நடந்தது அவ்வளோதான் எனக்கும் உங்களை மாதிரி அவ்வளோதான் முதல்ல தெரியும் அப்புறம் அப்புறம் அந்த கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஃபேமிலியில் இருக்கிறதுனால ஓகே அண்ணன் நிறைய டைம் நீங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சார் கூட ஸ்பென்ட் பண்ணியிருக்கீங்களே ஸோ மற்றவங்கள்ட்ட இல்லாத ஒரு ஒரு நல்ல ஒரு குணம் ஒரு வித்தியாசமான ஒரு குணம் வந்து விஜய் சார் கிட்ட இருக்குன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க விஜய் கிட்ட ஒரு ஸ்பெஷல் குணம்னா அமைதி அமைதி அமைதியாக இருப்பார் சின்னதுலேருந்தே அப்படி தான் ரொம்ப ஒன்றும் வாழலாம் வாழ்த்தனெல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அமைதியாக இருப்பார் ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களோடலாம் நல்லா தான் பழகுவார் எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப ரிசர்வ்டு ரிசர்வ்ட் தான் கொஞ்சம் பழகணும் பழகுற வரைக்கும் எங்க கூட எல்லாம் நல்லதா இருப்பாரு எஸ்பெஷலி எங்க ஃபேமிலியோட ரொம்ப டேஸ்ட் மேம் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் இருக்கா அவங்க தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும் ஆமா சிஸ்டர் சென்டிமெண்ட் நிறைய இருக்குன்னு பட் அவர் தம்பியும் ரொம்ப பிடிக்கும் விக்ரான் சார் சர்வேவர்னு ஒரு ஷோல தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆஹ் அவரை பத்தி சொல்லியிருந்தாரு அதாவது அவர்தான் எங்க ஃபேமிலியோட அடையாளம் அப்படின்னு சொன்னாரு சோ அத பத்தி சொல்லுங்க மேம் கண்டிப்பா விஜய் தானே எங்க ஃபேமிலிக்கே அடையாளம் இல்ல விஜய் பேரை வச்சுதான் விஜயோட தம்பி அப்படின்னு தான் விக்ராந்த் ஃபீல்டுகுள்ள ஏற்கன ஆ இந்த விஜய் தூக்கி வச்சிருக்கிறது விக்ராந்த் இது என்னோட பெரிய பையன் சஞ்சீவ் இது எத்தனை வருஷமாம் இருக்கும் விக்ராந்துக்கு ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் இயருக்கும் உள்ள ஒரு வயசுக்குள்ள அவர் அந்த அடையாளம் பத்தி சொல்லும் போது சொன்னாரே இந்த மாதிரி நான் வந்து கிளிப்பிங்ஸ் வச்சிருக்கேன் அவரோட ஃபோட்டோ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எழுதினது முதல்ல அவரை பற்றி கிரிட்டிக்ஸ் எழுதுனது அப்புறம் அவரை பற்றியே வந்து லைஃப் ஹிஸ்டரி எழுதியிருந்தாங்க அதையும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்குறேன்ற மாதிரி சொன்னார் விக்ராந்த் விஜய் பற்றி சொன்னது தானே கேட்குறீங்க கண்டிப்பாக விஜய் தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரோல் மாடல் அவர் வந்து எனக்கே கூட நான் என்னோட என் குழந்தை எனக்கு பிள்ளை தானே அவர் என்னோட அவ்வளோ சின்னவராக இருந்தாலும் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது இன்னும் கற்றுக்கிட்டு தான் அதை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு தான் இருக்கும் எங்கேயாவது அவர் யோசிக்காமல் எதுவுமே பேச மாட்டார் யோசிக்காமல் வார்த்தைகள் விடவே மாட்டார் நான்லாம் கொஞ்சம் டபால் டபால்னு எல்லாத்தையும் வளருவேன் அதெல்லாம் கொஞ்சம் அவரை பார்த்து கற்றுக்கணுன்னு நானே பெரியப்படுறேன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் விக்ரான் சார் வந்து இது வந்து விஜய் சார் மாதிரியே அவர் பண்ணுவார் அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இதை வந்து விக்ரான் சார் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் அவரை மாதிரியே என்ன விக்ராந்த் பேசுனாருன்னா ஃபோனில் அப்படியே விஜய் பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த வாய்ஸ் அந்த அவங்க பேசுற ஸ்டைலு விக்ராந்தும் சரி என் பெரிய பையனும் சரி விஜய் அவங்க கசின்ஸ் ரெண்டு பேர் இவங்கெல்லாம் ஃபோன்ல பேசுனாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் யார் பேசுறாங்கன்னே தெரியாது இருக்கும் அந்த ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் சாருக்கு வந்து சிஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும் ஆமாம் நீங்க சொன்னீங்க விஜய் சார் வந்து சேட்டே பண்ணது இல்லைன்னு பட் நிறைய பேர் சொன்னாங்க விஜய் சார் வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் ஓகேவா தான் இருந்தாரு பட் அந்த தங்கச்சி இழப்புக்கு அப்புறம் தான் வந்து ரொம்பவே அவர் மாறிட்டார் அப்படின்னு சொன்னாங்க எப்படி எப்படி இருந்தது இல்லை அது கொஞ்சம் கஷ்டமான நேரம்தான் தங்க இறந்து போன டைம்ல ஆனால் பொதுவாக வந்து இந்த சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்கெல்லாம் பண்ற சேட்டைகள் ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வர்றது அதெல்லாம் விஜய்க்கு நடந்ததே இல்லை விஜயோட சிஸ்டர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரை அது ரொம்ப பாதிச்சுச்சு கண்டிப்பாக இப்போ வரைக்கும் அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் அந்த குழந்தை இறந்துட்டாங்க அதுலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி குவட்டாயிட்டாரு ரொம்ப குழந்தைய மிஸ் பண்ணி ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டாரு ஸோ நீங்கள் விஜய் சாரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க நிறையா செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ உங்களால் மறக்க முடியாத தருணம் விஜய் சாரோட விஜய் சாரோட மறக்க முடியாத தருணம் இதுதான் மேடம் கண்டிப்பா விக்ராந்த் கல்யாணத்துக்கு அதுக்கு நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது சந்தோஷப்படுறதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதெல்லாம் இருக்குது பட்டு விக்ராந்த் கல்யாணத்துக்கு விஜய் சங்கீதா எல்லாம் குழந்தையோட வந்திருந்தாங்க வந்து ப்ளஸ் பண்ணாங்க கூடவே இருந்தாங்க அது நிச்சயமாக மறக்க முடியாது ஏன்னா அப்போவே விஜய் வந்து பெரிய ஸ்டார் தானே நல்லா வந்து கூடவே இருந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போனார் அது மறக்க முடியாது விக்ராந்த் சருக்கு அவர் பர்ஸ்னலி ப்ரொஃபெஷ்னலி கொடுத்த அட்வைஸ் ஏதாவது இந்த அட்வைஸ் அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா மேம் விக்ராந்தோட ஃபஸ்ட்டு படம் கட்க கசடரை பார்த்ததுக்கப்புறம் கட்க கசடரை பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தாக்க தாக்கன்னு ஒரு படம் வந்துச்சு என் பெரிய பையன் டைரக்ஷனில் தானு சார் தான் ரிலீஸ் பண்ணார் அந்த படம் ப்ரொஜெக்ஷன் விஜய் கீதா பார்த்தாங்க விஜய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஆண்டி நீங்கள் வந்து ஒரே பண்ணாதீங்க அவன் பெரிய ஸ்டார் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னாரு கட்க கச்சிடற பாத்துட்டோம் அப்பதான் இது சொன்னாரு இந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆண்டி விக்ராந்த் பெரிய ஆளிடுவான் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மாதிரி ஷேர் பண்ணுது வெரி நைஸ் மேம் ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே கண்ணு பட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆமாம் ஸோ சில வீட்டில் வந்து அண்ணன் பேச்சு நிறைய பேர் கேட்பாங்க சில பேர் அண்ணி பேச்சு தான் கேட்பாங்க விக்ரான் சார் இப்படி அண்ணி பேச்சு நிறையா கேட்பாங்களா அண்ணன் பேச்சு நிறையா கேட்பாங்களா யார்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க உரிமையாக இல்லை ரெண்டு பேர்கிட்டையும் அண்ணா அண்ணி ரெண்டு பேர்கிட்டையும் பொதுவாக தானே பேசுனா எல்லாரும் ஒன்னா ரவுண்டாக தானே உட்காந்துரும் ஒன்னா தான் பேசுவாங்க அதனால ஃபேமிலியோட எல்லாரோடையும் தான் கொஞ்சம் அன்னிக்கிட்ட ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் மேம் இப்போ வந்து சார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்படியும் ஒரு கண்டிப்பாக ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கா பயமா ஐயோ எதுக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷமாக தான் இருக்கு என்னதுக்கு பயப்படணும் நிச்சயமாக அவர் வந்து இப்போ சினிமாவில் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு அவர் அதெல்லாம் விட்டுட்டு நான் இதை மட்டும் பார்க்க போகிறேன் அப்படின்னு வரும்போதே அவரோட ஃபோக்கஸ் நமக்கு நல்லா தெரியுது இல்லை கண்டிப்பாக அவர் அந்த இடத்துக்கு வந்தாருன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவார் அந்த இது இந்த பிளெஸ்ஸிங் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இல்லை அதனால பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லாேரும் மாதிரியும் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அம்மா

தப்புன்னா தப்புன்னு மூஞ்சிக்க நேரம் சொல்லலாம் சோ விஜய் சார் அப்படித்தான் அப்படிதான் விஜய் எதுனாலும் ஆமா ஆமா எதனா தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவோம் அது ஒண்ணும் சும்மா அந்த முப்பூசி முழுவது எல்லாம் கிடையாது அதையே வந்து அந்த சொல்றதே வந்து ஆஹ் கோவமா இல்லாம ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படி கன்வே பண்ணுவாரு சூப்பர் சோ அப்போ வந்து ஒரு பெரிய சம்பவம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு ஆமா எந்த தப்புனாலும் தப்பு அப்படின்னு சொல்லிடுவாரு கண்டிப்பா

அது வந்து ரியல் லைஃப்ல கூட நான் பாத்துர்க்கேன் இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் அது ஒரு நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் சூப்பர் மேம் சூப்பர் மேம் அது அவரோட ரியல் லைஃப்ல நான் பாத்திருக்கேன் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருனா அது சரியோ தப்போ இருந்து மாறவே மாட்டார் மாறவே மாட்டார் யோசிக்கிறது செகண்ட் தாட் கிடையாது

விஷயங்கள் வந்து சொன்னாரு அதே மாதிரி ஒரு பதிமூணு நேரம் வந்து தான் வந்து ரத்னகுமார் சார் கூட சொல்லிட்டு போனார் பதிமூணு நேரம் அந்த பிள்ளைங்களுக்காக நின்று இருக்காரு ஸோ அதை எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் அவர் வந்து அவ்வளோ ஒரு பொறுப்பாக இந்த ஏஜில் அவர் அவ்வளோ பொறுப்பாக எடுத்து அவர் ஒரு அன்பாக அந்த குழந்தைங்களுக்காக ஒரு அன்பு காட்டுறதாக தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த அன்பு தெரிஞ்சிச்சு இல்லை அவர் அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தது கால் கூட கொஞ்சம் பெயின்லலாம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவரோட அன்போட வெளிப்பாடு தான் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க சாரை பார்த்து இப்போ ரீசெண்டாக ஸோ இப்போ சாருக்கு ஏதாவது சொல்லணும்னா ஏதாவது அட்வைஸோ சஜஷனோ ஏதோ சம்திங் அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சாருக்கு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை அவர் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டார் ஒன்றையும் ஒன்று சொல்ல கொஞ்சம் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதுக்கு டைம் ஸ்பெ தனியாக ஒதுக்கணும் அதுக்கு டைம் ஒதுக்கணும்ல ரொம்ப பிஸியாக இருக்கார் அதனால் அவரோட ஹெல்த் கே ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன் ஓகே மேம் ஸோ அடுத்து

பார்க்கும்போதே சந்தோஷம் இல்ல சோ இவர் வந்து இப்போ டைரக்ஷன் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி கண்டிப்பா ஜெயிப்பாரு இதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது நிச்சயமா ஜெயிப்பாரு ஏன்னா ஜீன் பிளட் எல்லாம் அப்படி சோ சிங்கத்தோட குட்டி சிங்கக்குட்டி இல்லையா பாருங்க இளைய தளபதிக்கு கொடுத்த அதே ரிசப்ஷன் நீங்கள் அவரோட பையனை கொடுத்துருவீங்க நோ ப்ராப்ளம் அவர் ஆ அடுத்தது அவர் பாட்டுக்கு அவர் வந்துடுவார் அந்த மாதிரி ஆடியன்ஸ் இல்லைன்னா நான் எங்களை மாதிரி கலைஞர்களே இல்லைல்ல ஆ நீங்களாம் ஊக்குவிக்கிறது தானே ஸோ சூப்பர் மேம் ஸோ இப்போ வந்து விஜய் சார் வந்து நிறையா ஷூட்டிங் போயிடுவார் ஸோ வீட்டில் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் டைம் இருக்காது அப்போது சங்கீதா மேம் தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணியிருப்பாங்க ஒரு மாமியாராக அந்த மருமகளை நீங்கள் எவ்வளோ ரசிச்சிருக்கீங்க ஐயோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசி பேசிக்குவோம் பட் வந்து சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள வந்து ஃபுல் கேர் வந்து சங்கீதா தான் என்னென்னா இப்போ கொஞ்சம் பெரிய இடத்துல பெரிய ஃபேமிலியெலாம் நானும் பார்த்துருக்கேன் நார்மலாக பணக்க இதுவாக இருக்கவங்களே அவங்களே என்னென்ன பண்ணுவாங்க குழந்தெல்லாம் பிறந்த உடனே ஒரு ஆள்கிட்ட வச்சுக்குவாங்கல்ல ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சு பார்க்குறது ஒரு இது வச்சுட்டு ஒரு ஆள் கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு ஷாப்பிங் போகிறது சினிமா அப்படிலாம் சங்கீதாட்ட கிடையவே கிடையாது டே ஒன் அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு பிக்கப் பண்ணுறது எல்லாத்துக்கும் இவங்க போவாங்க தனியாக டிரைவர்கிட்ட கார் அனுப்பவே மாட்டாங்க கூடவே நான் சொல்றது பசங்க வந்து எல்கேஜி இருந்து பெரிய கிளாஸ் படிக்கிற வரைக்கும் கொண்டு போய் காரில் கூடவே போயிட்டு தான் வரும் அதே மாதிரி ரொம்ப வீட்டில் கூட ரொம்ப பார்த்துக்குவாங்க அது வந்து சர்வன்ஸ் கிட்ட குழந்தைங்களை கொடுத்ததே கிடையாது அவங்களே அந்த அளவுக்கு ரொம்ப இது கையை வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ரொம்ப கிளீனு குழந்தைங்கள தூக்கும் போது பயந்து பயந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க நல்ல மருமக வெரி நைஸ் கேட்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ விஜய் சார் எது பண்ணாலும் அழகு அதில் நான் ரொம்ப அதாவது அடிக்கடி ரசிக்க வச்ச விஷயம் வந்து ஜாயாலுக்கா சேடு

அது வந்தால் நான் விஜய் பாட்டியாக கூட பண்ணுவேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பியூட்டிஃபுல் மேம் ஸோ நீங்கள் வந்து சித்தின்றதை தாண்டி அவரோட குடும்ப உறுப்பினர்ன்றதை தாண்டி விஜய் சாரோட எவ்வளோ பெரிய ஃபேன்ன்றது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே தெரியுது மேம் ஸோ இந்த தருணத்தில் விஜய் சாரோட இந்த தளபதி ஃபிஃப்டியில் அவரோட இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் என்ன வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறீங்க ஆமாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் ரசிகர்களோட விஜயோட நண்பா நண்பிகள் எல்லாரோட சேர்ந்து அவங்க இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன்னும் அவர் வந்து அவர் எதிர்பார்க்கிற எல்லாமே அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லாமே அவர் மக்களுக்காக செய்யணுன்னு காத்துக்கிட்டு இருக்க அனைத்துமே எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக முடியணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே விஜய் லவ் யூ காட் யூ

ப்ளஸ்ஸிங் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் அந்த இடத்தை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ யூ ஸோ மச் தேங்க்யூ யூ பிஹைண்ட் உட் தளபதி கோல்ட் அண்ட் ஃபிஃப்டி டைட்டில் ஸ்பான்சர் சன்லேர்ன் ரீஃபைண்ட் ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன் லேண்ட் ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் சப்போர்டட் பை சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் சென்னை அமீர்தால ஈஸியாக படிக்கலாம் வேர்ல்டு ஃபுல்லாக பழக்கலாம் அனுஷ்டைஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் விஜிபி மெரைன் கிங்டம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் ஏ டு பி ரெஸ்டாரண்ட் உங்கள் பசி எங்கள் ருசி பேசும் ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரணை மற்றும் டி நகர் தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா ஃபேமிலி ரெஜிவேஷன் சென்டர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் Fashion Partner Yasco Shirts and Trousers. Sunland Refined Sunflower Oil and Gili Holidays proudly presents behind us Talabadi Golden Fifty. Supported by Chennai Samartha International Aviation Hotel Management College, Anuj Styles, BGP and Kingdom, A2B Restaurant, Jain Chandran, East Park Traditional Thailand Massage, Fashion Partner Yasco Shirts and Trousers.